பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் அக்டோபர் முதல் நாளில் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மாதத்தின் முதல் நாளில் கர்த்தருடைய வார்த்தை கேட்பது எவ்வளவு சந்தோஷம் இல்லை? ஒவ்வொரு வருஷத்தை துவக்கும் போதும் ஒரு வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதே போல் ஒவ்வொரு மாதத்தை துவக்கும் போதும் அந்த மாதத்துக்குரிய ஒரு வாக்கு தத்துவத்தை தேவனே கொடுக்கிறார். அப்போ இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் என்ன சகோதரனே? ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார்? தாகத்தோடு இருக்கீங்களே? கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த வார்த்தை பிடிச்சுக்கணும். ஓகே, வார்த்தை பிடிங்க. கர்த்தருடைய நாமத்தில் வாழ்வடைவீர்கள் வாசிக்கிறேன். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4:6 பின்பாகம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பொதுவாக இந்த வசனத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் அறிந்திருப்பார்கள். ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் அப்படின்னு முடிச்சிருவாங்க. அந்த வசனத்தை பாருங்கள், ஆவியினாலேயே அப்படின்னு அங்கே ஒரு எழுத்து நம்ம அழகான தமிழில் சொல்லணும். அப்படின்னா ஆவியினாலேயே அப்படின்னா என்ன அர்த்தம்? பலம் இருக்கலாம், பராக்கிரமம் இருக்கலாம். இன்னும் சாதாரணமாக சொல்லிட்டா, அவங்க எனக்கு தெரியும், இவங்க எனக்கு தெரியும், எனக்கு இவ்வளோ கோடி பணம் இருக்குது, பிரெயின் இருக்குது, சர்டிஃபிகேட் இருக்குது, வசதி இருக்குது, வாய்ப்பு இருக்குது, எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க தான். இதுதான் பலம், பராக்கிரமம். ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே இந்த அக்டோபர் மாதத்தில் ஆகாதது நடக்காததெல்லாம் ஆகும் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, யாருக்கு சொல்லுகிறார்? சிறுபாபேலுக்கு சொல்லுகிறார். சிறுபாபேலு ஆண்டவர் கீழே உள்ள வசனங்களில் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளைகளே, பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். செருபாபேல் தேவனுடைய மனுஷன். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். பெரிய பர்வதம்னா என்ன? உங்களால் சமாளிக்க முடியாத பிரச்சனை, குடும்ப சண்டை, பயங்கரமான வியாதி, ஏகப்பட்ட பண தேவைகள், நிறைய கமிட்மெண்ட்ஸ், நிறைய போராட்டங்கள், இவை எல்லாம் உங்களுக்கு பெரிய பர்வதம் போல, ஏன் இமயமலை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன? பெரிய பர்வதமே, நீ செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். இன்னொரு தமிழில் தரைமட்டமாவாய். சமபூமி, சமபூமி, தரைமட்டமாவாய். அப்போ நீங்கள் விசுவாசிங்கப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, அக்டோபர் மாதத்தை நீங்களே தொடங்குறீங்க, உம்மாலே தொடங்குகிறேன், உமக்கு சித்தமானால் உம்மாலேயே நான் முடிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா, கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. எதை குறித்தும் தயவு செய்து மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. அவ்வப்போது ஏதாவது ஒரு சோர்வை கொண்டு வரக்கூடிய சாத்தானுடைய ஆயுதம் உங்களுக்கு விரோதமாக வந்தால் உடனே நீங்கள் சொல்ல வேண்டியது சகரியா 4:6. சகரியா 4:6 அது என்னது? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலேயே ஆகும். சரியா, அப்படி சொல்லி 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 ஆவியானவருடைய பலத்தை சார்ந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஜெபம் பண்ணிடுவோம். குடும்பமாக இருந்தீங்கன்னா அப்படி குடும்பமாக கையை உயர்த்துங்க. ரெண்டு பேர் மட்டும் இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் மட்டும் கையை உயர்த்துங்க. தனியாக இருந்தீங்கன்னா ரெண்டு காரத்தை உயர்த்திடுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த வருஷத்தில் அப்பா தேவனுடைய பெரிதான கிருபையினால் செப்டம்பர் மாதம் வரைக்கும் நடத்தி கொடுத்து அக்டோபருக்குள்ளே பிரவேசிக்க கிருபை கொடுத்த உமக்கு மகிமை. உமக்கு ஒருவருக்கே மகிமை, உமக்கு மட்டும்தான் மகிமை. என்னோடு இணைந்து ஜபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், யாராக இருந்தாலும், எந்த கிராமம், எந்த பட்டணம், எந்த ஆண்டவர் மூலை, எந்த மாகாணம், எந்த மாநிலம், அல்லாவிட்டால் எந்த தேசத்தில் இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகளின் தேவைகளை சந்தித்து அக்டோபர் மாதத்தில் அவர்களை மகிழ்ச்சியாக்கும், சந்தோஷப்படுத்தும், பூரிப்பாகும். தேவ பலன் அவர்களை தாங்கட்டும். ஆண்டவரே, கணவன் வாழ்க்கையில், மனைவி வாழ்க்கையில், அப்பா அம்மா வாழ்க்கையில், பிள்ளைகள் வாழ்க்கையில்,
பேரப்பிள்ளைகள் வாழ்க்கை வரைக்கும் அற்புதத்தின் மாதம் என்று நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன். கர்த்தர் நடத்தும். தேவ கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளணும். உங்களுடைய ஜப குறிப்புகளையும் என்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும். ஹிந்தியில் நீங்கள் அனுப்பலாம், இங்கிலீஷில் அனுப்பலாம், தமிழில் அனுப்பலாம், தெலுங்கில் அனுப்பலாம், சிங்கள மொழியில் கூட அனுப்பலாம். ஓகே, God bless you. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட Jesus Meets Ministries என்கிற எங்கள் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299945463633. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.